CBSE plus two தேர்வு குறித்து அறிவிப்பு வெளியான பின்பே தமிழகத்தில் plus two தேர்வு குறித்து முடிவு செய்யப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக plus two தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டது. Plus two தேர்வு கண்டிப்பாக நடத்தப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்தார். இந்நிலையில் plus two தேர்வு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் CBSE plus two தேர்வு குறித்த அறிவிப்பிற்கு பிறகு தமிழகத்தில் plus two பொது தேர்வு குறித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். CBSE தேர்வு குறித்து ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும் எனவும் ஆன்லைன் வகுப்பு துவங்கும் முன்னர் பாடப்புத்தகங்கள் விநியோகம் செய்வது குறித்து ஆலோசனை நடத்தி முடிவு செய்யப்படும் என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார்.